Hi viewers, welcome to my channel, viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்திங்கினாம் கருப்பை கோளாறுகளை போக்கும் பொடலங்காய் போற்றி பார்ப்போம் புடலங்காயில் இலத்தல் கொத்துப்படல் புடல் நாய்ப்புடல் பன்சிப்புடல் பேய்ப்புடல் என பல வகைகள் உள்ளது இவற்றில் கொத்துப்புடல் மட்டுமே உணவாக பயன்படுகிறது புடலங்காயில் அதிக அளவு நார்ச்சத்தினை கொண்டுள்ளது இதனால் செரிமானம் நன்கு நடைபெற உதவுகிறது மேலும் நார்ச்சத்தானது ஊட்டச்சத்துக்களை உட்கிரகிக்க தூண்டுகிறது மேலும் இந்த காய் மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் புடலங்காயை கஷாயம் வைத்து இரவில் குடிக்க காய்ச்சல் சரியாகும் புடலங்காயானது சுவாச பாதையில் உள்ள சளியினை நீக்கி சுவாச சீரமைக்க உதவுகிறது மேலும் இந்த காய் சளி அலர்ஜி எதிர்ப்பு பண்பினை கொண்டது அடர்த்தியான முடியை பெற ஓட்டச்சத்துக்கள் நிறைந்த புடலங்காய் அதிகம் சாப்பிடலாம் புடலங்காயில் நன்கு முற்றிய காயை உண்பது நல்லதல்ல பிஞ்சு அல்லது நடுத்தர முதிர்ச்சியுள்ள காயை பயன்படுத்த வேண்டும் புடலையின் உட்பகுதியில் நீண்ட குழாய் போன்று காணப்படும் அதிலுள்ள விதைகளை நீக்கி சதை பகுதியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் சருமத்திற்கு பல கொடுக்கும் விந்துவை கெட்டிப்படுத்தும் ஆண்மை கோளாறுகளை போக்கும் உடல் தளர்ச்சியை போக்கி வலு கொடுக்கும் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளை வெள்ளைப்படுதலை குணப்படுத்தும் கருப்பை கோளாறுகளை போக்கும் கண் பார்வையை தூண்டும் இதில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீரை வியர்வை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி